हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பத்தி உள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். சோ நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கனா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். சோ ஆன்சர் கீயை பாருங்க. நீங்க எவ்வளவு क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்றத செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிராம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படிங்கற செட்டிங்க ஆன் பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் இது போல பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா கிடைக்கும். सो पाक मोतमा पाती विनाकल एक्साटा वह आंसर की पाकपर सर सो रे क्वेश्चन वेरी आगे सपोज वेरी आचना कमेंट सेक्शन एंटर पो इत वो नम्बे कणिपी नाम आंसर की पाक ओके सो फर्स्ट क्वेश्चन के बाहर तमिलनाटी तोदी एवट कला सो तमिलनाटे इतनी करंट वो मुपत्ट सो आंसर पाती क्वेश्चन के डी அடுத்து இரண்டாவது क्वेश्चन பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படிங்க கேட்டிருக்காங்க. சோ தற்போதைய தலைமை நீதிபதி யார்ன்னு பார்த்தீங்கனா சஞ்சீப் பானர்ஜி. சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் B. அடுத்து மூணாவது क्वेश्चन பாருங்க. எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ எத்தனை மாதங்கள் எல்லா மாதத்திலயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 28 நாட்கள் இருக்கும் ஓகேங்களா. சோ பிப்ரவரியில கூட எத்தனை நாட்கள் இருக்கும் 28 நாட்கள் இருக்கும் சரிங்களா. சோ அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் A தான் பிப்ரவரி மீன் பண்ணி அடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனா தெரிஞ்சிருக்கும் எல்லா மாதங்களிலுமே என்ன இருக்கும் 28 நாட்கள் இருக்கும். சோ ஆன்சர் என்னது 12. அடுத்து நானாவது क्वेश्चन பாருங்க. மனிதன் வாழ தேவையான வாயு எது அப்படிங்கிட்டாங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் C ல இருக்கிற ஆக்ஸிஜன். அடுத்து ஐந்தாவது क्वेश्चन பாருங்க. உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது அப்படிங்க கேட்டிருக்காங்க. சோ உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கிற திபெத்திய பீடபூமி சரிங்களா. சோ அடுத்து மேக்ஸ் சரிங்களா. சோ ஒரு ரீசனிங் மாதிரி தான். சோ கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஒண்ணுமே கிடையாது. அந்த சீரிஸை பாருங்க 108 117 126 135. சோ இன்கிரீஸ் ஆகிட்டே போகுதா டிகிரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பாருங்க. இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது சரிங்களா. அப்ப 108க்கு 117க்கு எவ்வளவு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினா +9 ஓகேங்களா. சோ 108ஓட 9 கூட்டினோம்னா என்ன கிடைக்குது 117. அடுத்து 117ஓட ஒரு 9 கூட்டினோம்னா என்ன கிடைக்குது 126 ஓகேங்களா. சோ 126ஓட ஒரு 9 கூட்டினோம்னா 135 கிடைக்குது. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க +9 ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அந்த 135ஓட ஒரு +9 ஆட் பண்ணுங்க. சோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 144 கிடைக்கும். சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் B. அடுத்து ஏழாவது क्वेश्चन பாருங்க. ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிட்டிருக்காங்க. சோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்குது. பாரிஸ் எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கு ஓகேங்களா. சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் A. அடுத்து எட்டாவது क्वेश्चन பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கிற 5 ஆண்டுகள் ஓகேங்களா. ஆனா சொல்லும்போது என்ன சொல்லணும்னா பொதுவாக 5 ஆண்டுகள் தான் சொல்லணும் ஓகேங்களா. அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन பாருங்க. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படுவது எந்த மாநிலம் அப்படிங்கிட்டாங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பஞ்சாப் ஆன்சர் B. அடுத்து 10வது क्वेश्चन பாருங்க. தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாட்டோட நுழைவாயில் எது தூத்துக்குடி ஆன்சர் ஆப்ஷன் C. அடுத்து 11வது क्वेश्चन பாருங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோ ஆப்ஷன் C ல இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டம் தான் ஓகேங்களா. சோ அடுத்து 12வது क्वेश्चन. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. सो இந்த எந்த புக்ல சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 11th எகனாமிக்ஸ் புக்ல இருக்குது சரிங்களா. 11th எகனாமிக்ஸ் புக்ல லாஸ்ட் பாடம் 11வது பாடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் இருக்கும். அந்த லெசன்ல இந்த क्वेश्चन இருக்குது. சோ எடுத்து பாத்துக்கங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B ல இருக்கிற சிவகாசி ஓகேங்களா. அடுத்து 13வது क्वेश्चन பாருங்க. இந்தியா எப்போது குடியரசு நாடானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ குடியரசு நாடானது பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் C ல இருக்கிற 1950 ஓகேங்களா. அடுத்து 14வது क्वेश्चन பாருங்க. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது சரிங்களா. சோ நீங்க நியூஸ் ரிலேட்டடா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் என்னது ஆப்ஷன் C ல இருக்கற காவேரி. அடுத்து 16வது क्वेश्चन பாருங்க. ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எது அப்படிங்க கேட்டிருக்காங்க. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் C ல இருக்கற கரிசல் மண். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு அப்படின்னா 10th வால்யூம் 1ல ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா லெசன்ல பாத்தீங்கன்னா வெச்சீங்களே உங்களுக்கு வந்து ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பா கட்டம் போட்டு நிறைய மண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணுக்கு நேரா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கு ஓகேங்களா. அடுத்து 16வது क्वेश्चन பாருங்க. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படிங்க கேட்டிருக்காங்க.
சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசியா ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கிற ஆசியா கண்டம் இது வந்து பாத்தீங்கன்னா 6th ல இருக்கு சரிங்களா 6th 3rd டம்ல உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चंस வந்து இருக்கு அடுத்து 17வது क्वेश्चन மின்விளக்கை கண்டுபிடித்தவர் யார் கேட்டிருக்காங்க சோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுனா தாமஸ் ஆல்வா எடிசன் ஆப்ஷன் ஏ அடுத்து 18வது क्वेश्चन நரிமணத்தின் புகழுக்கு காரணம் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ நரிமணம் எதுக்கு புகழ் பெற்றதுனா பெட்ரோலியம் சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ அடுத்து 19வது क्वेश्चन பாருங்க மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படினா சோ எந்த நதியின் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கிற தாமிரபரணி ஓகேங்களா தாமிரபரணிக்கு இடையில தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த மணிமுத்தாறு அணைக்கட்டு வந்து கட்டி இருக்காங்க அடுத்து 20வது क्वेश्चन பாருங்க 20வது क्वेश्चन பிராப்ளம் 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 60 1 கிலோ திராட்சை எவ்வளவு 88 1 கிலோ சாத்துக்குடி ரூபாய் 34 ஓகேங்களா சோ மாம்பழம் வந்து 60 ரூபாய் திராட்சை 88 ரூபாய் சாத்துக்குடி வந்து 34 ரூபாய் ஒருவர் ஒரு நபர் 4 கிலோ மாம்பழம் வாங்குறாரு 6 கிலோ திராட்சை வாங்குறாரு 7 கிலோ சாத்துக்குடி வாங்குறாரு சோ கடைக்காரர் கிட்ட எவ்வளவு கொடுக்குறாரு 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்ப இந்த மாம்பழத்துக்குலாம் உள்ள காசை எடுத்துட்டு கடைக்காரர் பேலன்ஸ் மீதி தொகை எவ்வளவு கொடுப்பாரு அப்படிங்க கேட்டிருக்காங்க சரிங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் 4 கிலோ மாம்பழம் வாங்குறாரு ஓகேங்களா 1 கிலோ மாம்பழம் 460 ரூபாயா 4 கிலோ மாம்பழம் எவ்வளவுன்னு பாருங்க ஓகேங்களா சோ 4 கிலோ மாம்பழம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் 240 ரூபாய் 4624 240 ரூபாய் ஓகேங்களா அடுத்து 6 கிலோ திராட்சை வாங்குறாரு 1 கிலோ திராட்சை எவ்வளவு 88 ரூபாய் அப்ப 6 கிலோ திராட்சை எவ்வளவு 528 ரூபாய் ஓகேங்களா சோ அடுத்து 7 கிலோ சாத்துக்குடி வாங்குறாரு 1 கிலோ சாத்துக்குடியோட விலை எவ்வளவு 34 ரூபாய் அப்ப 7 கிலோ சாத்துக்குடி எவ்வளவு வரும் 238 ரூபாய் ஓகேங்களா அப்படியே மல்டிப்ளை பண்றதாம் சோ இத எல்லாத்தையும் கூட்டினீங்கனா மொத்தமா எவ்வளவு ஆயிருக்கு 1006 ரூபாய் ஓகேங்களா அப்ப அவர் வாங்குன மாம்பழங்களோட விலை எவ்வளவு 1006 ரூபாய் ஆனா அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் கடைக்காரர்ட்ட 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்ப கடைக்காரர் எவ்வளவு பேலன்ஸ் கொடுப்பாரு அவர் கொடுத்த 2000 ரூபாயில அந்த 1006 ரூபாயை கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து 994 ரூபாய் கொடுப்பாரு ஓகேங்களா சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி அடுத்து 21வது क्वेश्चन பாருங்க 5 லிட்டர் பிளஸ் 60 மில்லி லிட்டர் கூட்டினா எவ்வளவு வரும் கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஆன்சர் எல்லாமே மில்லி லிட்டர்ல இருக்கா அப்ப நீங்க क्वेश्चनே மில்லி லிட்டருக்கு கன்வர்ட் பண்ணுங்க 60ன்றது மில்லி லிட்டர்ல தான் இருக்கு இங்க 5ன்றது லிட்டர்ல இருக்கு அப்ப 1 லிட்டர் நீங்க கன்வர்ட் பண்ணுங்க மில்லி லிட்டருக்கு கன்வர்ட் பண்ணுங்க சோ மில்லி லிட்டருக்கு கன்வர்ட் பண்ணினா 1 லிட்டர்ன்றது 100 ml அப்ப 5 லிட்டர் 5 லிட்டர்ன்றது எவ்வளவு கிடைக்கும் 500 ml சாரி 1 லிட்டர்ன்றது 1000 ml சரிங்களா சோ ஒரு ஃப்ளோல வந்து இப்ப மாத்தி வாச்சிட்டேன் ஓகேங்களா சோ 1 லிட்டர்ன்றது 1000 ml ஓகேங்களா சோ அப்ப 5 லிட்டர்ன்றது மொத்தம் எவ்வளவு ml வரும் 5000 ml வரும் ஓகேங்களா சோ அப்ப 5000 ml அதாவது 5000 மில்லி லிட்டர் ஆல்ரெடி எங்க ஒரு எவ்வளவு இருக்கு 60 மில்லி லிட்டர் அப்ப கூட்டினோம்னா எவ்வளவு வரும் 5060 மில்லி லிட்டர் ஓகேங்களா சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ஓகேங்களா சோ 1 லிட்டர்ன்றது 1000 ml சரிங்களா சோ 1000 ml அப்ப 5 லிட்டர்ன்றது 5000 ml ஆல்ரெடி ஒரு 60 மில்லி லிட்டர் இருக்கு அதே சேர்த்து கூட்டினோம்னா 5060 அடுத்த क्वेश्चन பாருங்க 22வது क्वेश्चन மேக்ஸ் ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம் 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க சோ நேர்மாறல் எதிர்மாறல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து இந்த சம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஒரு சைடு பெஞ்சோட எண்ணிக்கை வெச்சுக்கங்க ஒரு சைடு வந்து மாணவர்களோட எண்ணிக்கை வெச்சுக்கங்க சோ 6 மாணவர்கள் எத்தனை பெஞ்சில உட்காரலாம் ஒரு பெஞ்சில உட்காரலாம் அப்ப 210 மாணவர்கள் அப்ப என்ன பண்ணனும் இதையும் இந்த 6 க்கு நேரா எழுதிக்கங்க 210 மாணவர்கள் எத்தனை பெஞ்சில உட்காரலாம் இதான் क्वेश्चन ஓகேங்களா சோ நேர்மாறல் எதிர்மாறல நீங்க அடிச்சிரலாம் 6 210 இதுல எது பெருசு 210 அப்ப 6 மார்க் கீழ போடுங்க இது ரெண்டுல எது பெருசா இருக்கும் கண்டிப்பா கீழ தான் பெருசா இருக்கும் அப்ப 6 மார்க் இப்படி போடுங்க சோ ரெண்டு சைடுமே 6 மார்க் வந்து ஒரே சைடு இருக்கா அப்ப நேர்மாறல் நேர்மாறல் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஆப்போசிட்ல போடுவோம் அப்ப 210 / 6 னு தலைகீழியா பண்ணனும் ஓகேங்களா சோ எதிர்மாறல இருந்தா 6/210 னு போடணும் இங்க நேர்மாறல இருக்கறனால நீங்க என்ன பண்ணணும் அப்படியே தலைகீழியா போடணும் இன்ட் அங்க என்ன நமக்கு வேணுமோ அதை வந்து x னு வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இப்போ இத அடிங்க 3-ஆல் அடிக்கலாமா 1 3 3 2 3 6 7 3 21 சோ அப்புறம் மறுபடியும் இங்க பேலன்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 70/2 னு இருக்கும் இந்த 2-ஆல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 70 2-ஆல் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும் 35 னு கிடைக்குமா சோ அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் B ல இருக்கிற 35 சரிங்களா சோ இந்த क्वेश्चनக்கு 22வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் B 35 அடுத்து 23வது क्वेश्चन பாருங்க அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் சைனா இரண்டாவது தான் இந்தியா ஓகேங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து 24வது क्वेश्चन நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க சோ எத்தனைனா 24 சரிங்களா சோ இது எல்லாமே உங்களுக்கு 6th புக்ல தேசிய சின்னங்கள்லயே வந்திருது
அடுத்து 25வது क्वेश्चन இங்கலா இந்த क्वेश्चनமே இருக்கு அதுல நமது தேசிய பாடலை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆப்ஷன் பி அடுத்து 26வது क्वेश्चन தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்கான் தஞ்சாவூர் ஓகேங்களா அடுத்து 27வது क्वेश्चन பாருங்க தொலைபேசி சோ தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் எல்லாருக்குமே தெரியும் கிரகாம்பல் ஓகேங்களா சோ அப்ப இத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்ப 1க்கு என்ன இருக்கணும் 3னு இருக்கணும் சோ ஆப்ஷன் ஏல பாருங்க இங்க வந்து 1னு இருக்கு அப்ப இது வராது அடுத்து பி ல பாத்தீங்கன்னா 4னு இருக்கு இதுவும் வராது அப்ப ஆன்சர் சி டி ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஓகேங்களா அடுத்து ஏதாவது தெரியுமா பாருங்க சோ விமானம் வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் ரைட் சகோதரர்கள் அப்ப 3க்கு என்னன்னு இருக்கணும் 1னு இருக்கணும் சோ மூணாவதுல பாருங்களே எதுக்கு இருக்கு ஆன்சர் டி க்கு தான் இருக்கு சரிங்களா அப்ப ஆன்சர் என்னது ஆன்சர் டி தான் அப்ப தொலைபேசியை கண்டுபிடிச்சது யாரு கிரகாம்பல் ரேடியோ கண்டுபிடிச்சது மார்க்கோனி தொலை விமானத்தை கண்டுபிடிச்சவங்க ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது பெய்ட் சரிங்களா சோ 27வது क्वेश्चनக்கு ஆன்சர் டி இப்படி தான் நீங்க வந்து போர்த்துகல்ல ஈஸியா கண்டுபிடிக்கணும் அடுத்து 28வது क्वेश्चन இது வந்து ஒரு மெண்டல் எபிலிட்டி क्वेश्चन தான் ஓகேங்களா கீழ்கண்ட சூழலில் எந்த குற்று மிக சரியானதுன்னு கேட்டிருக்காங்க உன் நண்பர் பிற பையில இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டாய் சரிங்களா சோ ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க என் நண்பர் ஆகையால் யாரிடமும் காட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிந்ததாகவும் காட்டி கொள்ள மாட்டேன் சரிங்களா சோ இது வர வாய்ப்பில்ல அடுத்து பிறர் பொருளை எடுத்தது தவறு அதனால் நண்பராக இருந்தாலும் ஆசிரியரிடம் கூறுவேன் சரிங்களா சோ இதுவும் வரதுக்கு வாய்ப்பில்ல அடுத்து ஆசிரியரிடம் கூறி விடுவேன் என மிரட்டி திருத்துவேன் இதுவும் வர வாய்ப்பில்ல சோ ஆன்சர் ஆப்ஷன் டியா தான் இருக்கும் நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிற பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் ஓகேங்களா சோ இதான் கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு அதனால இதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா இதுதான் ஃபைனல் என்னால இந்த क्वेश्चनக்கு சொல்ல முடியாது சோ அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ நம்ம செக் பண்ணி பாத்துக்குவோம் அடுத்து 29வது क्वेश्चन பாருங்க ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெருமாளன பூக்களை பறித்து விட்டான் அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்க அந்த மரம் வளர்வது குறையும் கொடுத்துக்கறாங்க இது வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகேங்களா அடுத்து மாதுளை பழங்கள் குறையும் இலைகள் உதிரும் மேற்கண்ட எதுவும் இல்லை கொடுத்துறாங்க சரிங்களா சோ என்னோட கணிப்புப்படி ஆன்சர் வந்து பி ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ அவங்க என்ன ஆன்சர் கொடுக்கறாங்கன்னு பாப்போம் அடுத்து 30வது क्वेश्चन பாருங்க முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ எதுன்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் ஓகேங்களா கோலாலம்பூர்ல தான் நடந்துச்சு சோ கோலாலம்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவுல இருக்கு சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ அடுத்து 31வது क्वेश्चन பாருங்க மணிமேகலை உணர்த்தும் சமயம் எதுன்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த மதத்தை தான் உணர்த்துது ஓகேங்களா சோ ஐம்பெரும் காப்பியங்கள்ல மணிமேகலையும் குண்டலகேசியும் பாத்தீங்கன்னா பௌத்த சமயத்தை தான் உணர்த்துவாங்க அடுத்து 32வது क्वेश्चन பாருங்க ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் கேட்டிருக்காங்க எதுன்னு பாத்தீங்கன்னா சமுதாயம் ஓகேங்களா சோ ஆன்சர் ஏ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் புக்ல 6th புக்ல இதெல்லாம் வருது ஓகேங்களா அடுத்து 33வது क्वेश्चन மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் வந்து பேகன் எல்லாருக்குமே தெரியும் கடையலு வள்ளல்களுள் ஒருவர் ஓகேங்களா அடுத்து 34வது क्वेश्चन இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற பாரதியார் சோ இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th தமிழ் புக்ல இந்த क्वेश्चन இருக்கு சரிங்களா 11th தமிழ் புக்ல 5வது பாடம் பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி இருக்கும் அதுல வந்து இந்த லெசன் இந்த क्वेश्चन வந்து இருக்கு ஓகேங்களா சோ எக்ஸாக்ட்டா ஆன்சர் வந்து பாரதியார் தான் அடுத்து 35வது क्वेश्चन பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் சோ கனக சுப்ரத்தினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்து 36வது क्वेश्चन தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் அப்படினா எல்லாருக்குமே தெரியும் பே சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா சோ ஆன்சர் அது ஆப்ஷன் டி அடுத்து 37வது क्वेश्चन கட்டவிழ்த்து பிரித்து எழுதுக அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ எப்படி வரும் பாத்தீங்கன்னா கட்டு குட்டல் அவிழ்த்து தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா கட்டு குட்டல் அவிழ்த்து சோ இத நீங்க புணர்ச்சி விதியில பிரிச்சிங்கனா அந்த நிலைமொழியில எழுதியில பாத்தீங்கன்னா 2 வந்திருக்குங்களா அப்ப இட்டு குட்டல் ஊன்னு இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து புணர்ச்சி விதியின்படி கட்டு குட்டல் அவிழ்த்து இது இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா உயிர் வரை நுக்குறல் மேவிட்டோட மீது பேடி ஊ போயிரும் அப்ப இட்டு இருக்கும் சோ இத இட்டு ஆவும் சேர்ந்து என்னவா மாறும் டாவா மாறும் ஓகேங்களா சோ அப்ப கட்டவிழ்த்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து 38வது क्वेश्चन பாருங்க குதிரை வளர்க்கும் இடத்தை டேஷ் என்று அழைப்பார்கள் கேட்டிருக்காங்க சோ குதிரையை பாத்தீங்கன்னா குதிரை கொட்டில் தான் சொல்வாங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து 39வது क्वेश्चन பாருங்க ஆந்தை என்ன பண்ணும் கேட்டிருக்காங்க அலறுமா ஊளையிடுமா கத்துமா கூவுமா கேட்டிருக்காங்க சோ ஆந்தை வந்து அலறும் சரிங்களா சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ அடுத்து 40வது क्वेश्चन இது வந்து ஒரு பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அடுத்து 41வது क्वेश्चन பாருங்க வாழை சரிங்களா வாழை நாம என்னன்னு சொல்வோம் தோட்டம் தான் சொல்வோம் ஓகேங்களா சோ நெல்ன்றது வயல் தான் சொல்வோம் சோளம்ன்றது கொள்ளைன் தான் சொல்வோம் ஓகேங்களா சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு தெரியதோ அத வச்சு நீங்க பாத்துக்கலாம் சோ நெல் வயல் இத வந்து நாம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்ப அத வச்சு நம்ம பண்ண முடியுமா பாருங்க ஆப்ஷன் பி ல 4 ஓகேங்களா ஆப்ஷன் பி க்கு வந்து 4 வயல்னு வரதா பாருங்க சோ இதுல பாருங்க
ஏக்கும் பிக்கும் தான் நாலு இருக்கு, அப்ப என்ன பண்ணாது, சியும் டியும் வராது. அப்ப ஏ பியில தான் ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று ஆன்சரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அடுத்து பாருங்க, சோள கொள்ளை சொல்லுவோமா, அப்ப சிக்கு வந்து என்னன்னு இருக்கணும், ரெண்டுன்னு இருக்கணும். சோ இங்க பாருங்களேன், ஆப்ஷன் ஏ பி ரெண்டுலயுமே என்ன இருக்கு, சின்னு இருக்கு, பியும் கரெக்டா இருக்கா. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல வேற ஏதாவது நீங்க சூஸ் பண்ணோம், அப்ப வாழை தோட்டம் அப்படிங்கன்னா ஒண்ணுக்கு மூணுன்னு இருக்கணும் சரிங்களா. அப்ப ஆன்சர் எதுதான் வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும், மூணு நாலு ரெண்டு ஒன்னு ஓகேங்களா. அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. சோ கீழ்கண்ட குற்றங்களில் எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. சோ இந்த கொஸ்டினுக்குமே சரியான விடை தெரியல சரிங்களா. அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா என்டர் பண்ணுங்க. அடுத்து 43வது கொஸ்டின்ல நெல்குட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுதுங்கிட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற நெற்கதிர் தான் வரும் சரிங்களா. சோ டி ல பாத்தீங்கன்னா இக்கு கொடுத்துருக்காங்க, அது வராது, ஆப்ஷன் பி தான் வரும் ஓகேங்களா. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. முதுமை கூட்டல் உரை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ முதுமை கூட்டல் உரைன்றது ஸ்கூல் புக்கு படி பார்த்தோம்னா நீங்க வந்து மூதுரை படிச்சிருப்பீங்க சரிங்களா. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள், அதான் மீனிங். சோ மூத்தர்னா முதுமை ஓகேங்களா. சோ அதனால முதுமை கூட்டல் உரைக்கு மூதுரை தான் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆலமரம், ஆப்ஷன் பி. அடுத்து 46வது கொஸ்டின், உலக பொதுமறை கண்டிப்பா வந்து திருக்குறள் தான், ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து வந்து 47வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள்னு கேட்டிருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கேரளா கர்நாடகா ஆந்திரா, ஆப்ஷன் பி கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா, ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா, ஆப்ஷன் டி கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி தெலுங்கானா. சோ இப்ப பாருங்களேன், ஆப்ஷன் பி சி டி ல எல்லாம் பாருங்க பாண்டிச்சேரி வந்திருக்குது ஓகேங்களா. சோ எல்லா மூணு ஆப்ஷன்லயுமே பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரின்றது யூனியன் பிரதேசம், நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மாநிலம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் இதுதான் வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு தான் நான் இதை வந்து இவ்வளவு ரீட் பண்றேன் ஓகேங்களா. அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்க. தென்னாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தான்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சதான் எந்த அவையிலனா கிருஷ்ணதேவரர் அவையில தான் இருப்பாரு ஓகேங்களா. அடுத்து 49வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதான் கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில தான் அகழ்வாராய்ச்சி வந்து தற்போது நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மலைகளின் இளவரசின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து கொடைக்கானல் தான் எல்லாரும் படிச்சிருப்போம், நெட்ல போட்டாலும் உங்களுக்கு கொடைக்கானல் தான் வருது. ஆனா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் சில நண்பர்கள் சொன்னாங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஏற்காடு கொடுத்துருக்காங்க சார்ன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதனால அவங்க வந்து ஏற்காடு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கொடைக்கானல்னு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. சோ அது அவங்க வந்து ஆன்சர் கீ விடுறத பார்த்து பாத்துக்குவோம். சோ இதை பாத்துக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எந்த அளவுக்கு சார் இருந்துச்சு ஓரளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா. ஒன்னு ரெண்டு கொஸ்டின் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா ரீட் பண்ணி படிச்சீங்கன்னா, ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. சோ எவ்வளவு பேரு எக்ஸாம் எழுதுனீங்க, சோ அந்த எக்ஸாம்ல எழுதுனவங்க தயவு செஞ்சு இந்த ஆன்சர் கீ வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா என்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.